அனைவரின் மனம் கவர்ந்த கோவில்பட்டி கடலை மிட்டாய் நம்ம nativespecial.comல ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிக்கலாம். nativespecial.com. விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஒரு அற்புதமான, வியப்பான, ஆச்சரியமூட்டும் ஐயனார் கோயிலுக்கு உங்களை அழைத்துச் செல்கிறோம். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தை அடுத்த ஆயக்காரம்புரத்தில் கலிதீர்த்த ஐயனார் கோயில் அமைந்திருக்கிறது. இந்த கோயில் அமைந்த வரலாறு ஒரு விசித்திரமானது. சுமார் 300 ஆண்டு காலத்திற்கு முன்னால் வேதாரண்யம் வேதபுரீஸ்வரர் கோயிலுக்கு சுமார் 300 அந்தணர்கள் சேவை புரிந்து வந்தார்கள். கடல் சூழ்ந்த நீராக இருந்ததால் அருகில் உள்ள ஆயக்காரம்புரத்தில் தங்கியிருந்து அந்த ஓடையில் நீர் எடுத்து, வேதம் ஓதி நீர் எடுத்து, அதனை கொண்டே வேதபுரீஸ்வரருக்கு தினந்தோறும் அபிஷேக ஆராதனைகள் செய்து வந்தார்கள். வேதம் கூறி எடுத்த அந்த ஓடை இன்றும் வேதபுரீஸ்வரர் ஓடை, வேதபுரி ஓடை என்றே அழைக்கப்படுகிறது. அந்த ஓடைக்கு அருகில் ஒரு அமாவாசை இரவன்று வானிலிருந்து ஒரு ஒளி வெள்ளம் பூமியில் புகுகிறது. மறுநாள் எழுந்து செல்கிறது. இரண்டு அமாவாசைகளுக்கு பார்த்த பின்னர் அந்தணர்கள் வேதம் ஓதி ஒரு தெய்வீக கலசத்தை, கலச நீரை அபிஷேகித்து அந்த பூமியில் புகுந்தவுடன் அந்த ஒளி வெள்ளத்தின் மீது ஊத்த, அதிலிருந்து ஒரு அடி உயரத்திற்கு ஒரு கற்சிலை தோன்ற சுயம்புவாக ஐயனார் உருவெடுத்தார். அவரை வணங்கி நிற்கும் போது, இவ்வுலகத்தாருடைய துயர் தீர்க்க, அதாவது கழி தீர்க்க வந்த ஐயனார் நான், என்னை வணங்குவோருக்கு வேண்டுவன அருள்வேன் என்று அருள்வாக்கு கூறினார். அன்றிருந்து இன்று முறை அந்த சேவை தொடர்ந்த வண்ணம் இருக்கிறது. தற்போது சுமார் 70 வயது மதிக்கத்தக்க கழி தீர்த்த ஐயனார் என்ற பெயரில் பூசாரி ஒருவர் தொடர்ந்து பூஜை செய்து அங்கு வாரந்தோறும் செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு ஆகிய 3 கிழமைகளில் அருள்வாக்கு கூறுகிறார். திருமண தடையா, குழந்தை பாக்கியம் இல்லையா, வெளிநாடு செல்ல வாய்ப்பா, வீடு கட்ட வசதி வேண்டுமா, எதை பற்றி கேட்டாலும் அதை பற்றி சரியான விவரங்களை துல்லியமாக தருகிறார். உதாரணத்திற்கு குழந்தை பாக்கியம், 10 ஆண்டுகள் குழந்தை இல்லாதவர்கள் கூட வந்தால் அவர்களுக்கு எந்த நாளில், எந்த நட்சத்திரத்தில், எத்தனை மணிக்கு என்ன குழந்தை பிறக்கும், அந்த குழந்தைக்கு என்ன பெயர் சூட்டுவது என்பது வரை அவரே குறித்து கொடுக்கிறார். இதனை கேள்விப்பட்டு தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியாவின் பல மாநிலங்களிலிருந்தும் பக்தர்கள் இந்த நாட்களில் குவிக்கிறார்கள். அவர்கள் குழந்தை பாக்கியம் பெற்ற பிறகு அந்த குழந்தைக்கு ஈடாக ஒரு குழந்தை சிலையை வாங்கி ஐயனாருக்கு சமர்ப்பிக்கிறார்கள். அப்படி அடுக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான சிலைகள் இருப்பதை நீங்கள் கண்கூடாக காணலாம். ஆண்டுதோறும் அந்த சிலைகளை அப்புறப்படுத்துகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தலத்தை நோக்கி நாம் வந்திருக்கிறோம். தமிழ்நாட்டில் போதையின் பிடியிலிருந்து விடுபட எத்தனையோ போதை தடுப்பு மறுவாழ்வு இல்லங்கள் பணத்திற்காக இயங்கி வருகின்றன. ஆனால் இத்தலத்தில் உள்ள சாமியோ போதை தடுப்பதற்கு மந்திரித்து கயிறு கட்டுகிறார். அதிலிருந்து நிறைய பேர், லட்சக்கணக்கான இளைஞர்கள் மீண்டிருக்கிறார்கள். அவர்கள் வாரந்தோறும் வந்து கயிறு கட்டி செல்கிறார்கள். அதிலிருந்து விடுபட்டு விட்டேன் என்று சந்தோஷமாக சொல்கிற காட்சியை இங்கு காண முடிகிறது. இப்படி வேண்டுதல் பிரார்த்தனை முடிந்த பிறகு இங்கு வேண்டுவோர் இந்த ஐயனாருக்கு செய்வது கிடா வெட்டுவதும் ஊத்து கட்டுவதும் தான் இங்கு வழக்கமாக இருக்கிறது. இங்கு வருவோருக்கு எப்போதும் அணையா விளக்கு, அணையா அடுப்பு என்று சொல்வார்களே, அதுபோல் அணையா அடுப்பு இருக்கிறது. வருவோருக்கு அனைவருக்கும் இலவசமாக அன்னதானம் அளிக்கப்படுகிறது. அதுபோல் கிடா வெட்டி பூஜை போட்டு முடிப்போர் ஊத்து கட்டுவார்கள். அதற்கென நிரந்தரமான அரங்கம் இங்கே இருக்கிறது. இதில் தினந்தோறும் ஏதேனும் இராமாயணம், மகாபாரதம், வள்ளி திருமணம் போன்ற நாடகங்கள் நடந்து கொண்டே இருக்கும். ஐயனார் அதை குதிரையில் அமர்ந்து பார்ப்பதாக ஐதீகம். ஆடியன்ஸ் பார்ப்பதற்கு இருக்கிறார்களோ இல்லையோ, தினந்தோறும் கூத்துகள் நடப்பது இங்கு பெரிய கூத்தாக இருக்கிறது. nativespecial.com அனைவரின் மனம் கவர்ந்த கோவில்பட்டி கடலை மிட்டாய் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணுங்க. 3 நாள்ல டெலிவரி வாங்கிக்கங்க. nativespecial.com